என்னன்னா மிஸ்டர் தமிழ் ரேடார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரைட்டு, வீடியோ இடையில நிறைய இடம்லாம் போட முடியல. காரணம் என்னென்னா, ஒரு வைரஸால தான், என்ன வைரஸ், கொரோனா வைரஸ், அதுக்கு படிக்கிற வைரஸ் கிடையாது. இது கொரோனா வைரஸ்ங்கிற உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வைரஸ்ன்னு சொல்லலாம். அதிக பேரை இதை உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா அதிகமாக சாகிறது பார்த்தா இத்தாலி. ஸோ இதில் ஒரு மெயினான விஷயம், எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை சொல்லிடணும். எல்லோரும் வந்து பார்த்தா ஒரு ஃபேக்கான நியூஸை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபேக்கான ஃபோட்டோஸ், அதை சாப்பிட்டா கொரோனா வரும், இதை சாப்பிட்டா கொரோனா வரும், தேவையில்லாத விஷயங்கள், அண்டு கை எரிஞ்சு போன மாதிரி, இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஏன் போட்டு மக்களை பயன்படுத்துறீங்க தெரியல. ஸோ பயப்படாதீங்க யாருமே. இதெல்லாம் வந்து முழுக்க பொய்யான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி சில மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பண்ணாதீங்க. ஸோ இது அதிகமாக நீங்கள் பண்ணுறவங்க யாரும், இப்போ அப்படியும் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 7 வருஷம் வந்து சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆக்ட் படி நிறைய சட்டங்கள் இதுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து தேவையில்லாத அவேர்னஸை வந்து கலப்பி விட்டு மக்கள் மத்தியில் வந்து பயத்தை ஏற்படுத்தாதீங்க. மக்களை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பார்க்குறங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொரோனா இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு நம்மக்கிட்ட வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு அதிகமாக வெளியே போகிறவங்க இருந்தீங்க அப்படின்னா, சில இன்ட்ராக்ஷன்ஸ் நிறையா நடக்கும், சில கூட்டமான இடங்கள்லாம் போவீங்க. ஸோ போகும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட முகத்தையோ அல்லது மற்றவங்க கூட்டத்தில் ஏதாவது தும்முனாலோ நீங்கள் வந்து கொஞ்சம் எதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுங்க. ஒருவேளை கொரோனா வந்து அந்த கூட்டத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தாலும் சரி, மொத்தமாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். யாருக்கு இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா யாருக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு கூடத்தில் போகிறீங்கன்னா, யார்கிட்ட இருக்குது, யார்கிட்ட இல்லை, அண்டு ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம். ரொம்ப ஒரு மோசமான விஷயம் இது. ஏன்னா நம்ம வந்து யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியாமல் நம்ம போவோம், கடைசியில் கண்டிப்பாக பார்த்தோம் அது நம்ம மேலே பரவணும் கூட தெரியாது. ஏன்னா அது வந்து கொரோனா வந்து எப்போ நமக்கு வந்து அதோடய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, 3-4 days ஆகும் அதோட அறிகுறிகள் நமக்கு தெரிய வருதுக்கு. ஒருவேளை நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும், 5 days அப்புறம் தான் அந்த கொரோனா இருக்கிற விஷயமே அவனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவனுக்குள்ள இருக்கிறது தெரியாது, அது மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது இந்த வைரஸால். ஸோ அதனால் வெளியில் போகும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் சம் டிஸ்டன்ஸ், ஒரு யார்ட்டையாவது இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறீங்க, ஒரு கூட்டத்தில் போக போகிறீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் போகாதீங்க. எதுவும் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் நின்று பொறுமையாகவே இது பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் வெளியங்க போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ஃபேமிலிஸை நீங்கள் உள்ளே இன்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா, கை காலெலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சம் டெட்டால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு யார்ட்டையும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வெளியிருந்து வர்றவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இவ்வளோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேரண்ட்ஸு அண்டு பசங்க யாரும் வந்து வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள வந்து கொஞ்சம் சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருங்க. ஏன்னா நான் வந்து ஒரு விளையாட்டு சொல்ல, நான் பாதி அடிக்கடி வெளியே போகிறேன். ஸோ என் மேலே கொரோனா இருந்தால் கூட என் ஃபேமிலியில் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் நானே சில டைம் வந்து யார்ட்டையும் வந்து அவ்வளோ இன்ட்ராக்ஷன் பண்ணிக்க மாட்டேன் வீட்டில். இப்போ எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேஃப்டி தான். ஜஸ்ட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்குது. ஸோ அந்த லைஃப் டைமை போக வைக்க தான் இப்போ எல்லோரும் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 140 நாள் தடை வச்சுருக்காங்க இந்த கவர்மெண்ட். அது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். ஸோ அதை கவர்மெண்ட் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஏதாவது ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னா மட்டும்தான் வெளியே வாங்க. தேவையில்லாமல் வந்து ஒரு கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வெளியே வராதிங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களை வந்து ரொம்ப பாதிக்கும். இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது நம்ம ரைடர்ஸான எல்லாத்துக்கும் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசமாக ரைடு இருக்கிறது வந்து இப்போதைக்கு ஒரு வேண்டாத விஷயம் தான். ஸோ ரைடர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் யாராக இருந்தீங்கன்னா, லாங் ரைட் டூரர்ஸ் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக ரைடு இந்த டைமில் எடுக்க வேண்டாம். ஏன்னா அதிகமாக ஸ்ப்ரெட்டாக கூட இது கூட வாய்ப்பு இருக்கு. எப்படியே எடுத்தாலுமே கவர்மெண்ட் அதுக்கு ஒத்துக்காது. சில செக் போஸ்ட்டில் அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரி, ரைட், ஓகே. கொரோனான்னு ஊருக்குள்ளாம் தேவையில்லாத நியூஸ்லாம் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பரப்பாதீங்க. மீம் கிரியேட்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அவங்க மக்கள் கையை கழுவணும், அண்ட் எப்படிலாம் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து எப்படி நம்ம அந்த கொரோனாங்கிற வைரஸ்ன்றது நம்ம எப்படி வந்து நமக்கு வராமல் தடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அவேர்னஸான ஒரு மீம்ஸ் க்ரியேட் பண்ணி போடுங்க. நான் ஆன்சர் பண்ணுவேன், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பேன். பட் ஆனால் அந்த மோசமான தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறது, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பழைய வீடியோ அண்டு பழைய இதெல்லாம் போட்டு கோழியில் கொரோனா இருக்குது, அதில் கொரோனா இருக்குது, இதில் கொரோனா இருக்குன்னு சில மக்கள் அடிபட்டுருப்பாங்க. சில மக்கள் பார்த்தா கையில் ஏதாவது ஒரு சின்ன தொட்டு நோய் வந்திருக்கும், அதை வச்சு கொரோனான்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறது, ஃபோட்டோ போடுறது, இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலைகளை வந்து சில மீன் கிரியேட்டர்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு இதில் வச்சுருக்கீங்களோ, அவங்களோட ஒரு மனசில் இருக்கிற ஒரு என்ன சொல்ல ஒரு தைரியம் போயிடும். கொரோனா வந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு எதுக்குறோம், எந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறோங்கிறது, அந்த தைரியத்தில் தான் அவங்கள நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். நீங்கள் ரொம்ப பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவங்களால சரியான முடிவு எடுக்க முடியாது, சேஃப்டியை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான்
தயவு செய்து தப்பான மீம்ஸை, தப்பான வீடியோஸ் அண்ட் தப்பான விஷயங்கள்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அது நல்ல விஷயமா இருக்கும் தயவு செய்து, ஓகேங்களா? எல்லாருமே மாஸ்க் வாங்கி போட்டிருக்காங்க. ஓ, எல்லோ மாஸ்க் நல்லா இருக்க. ஓகே, ஸ்டார்ட். க்ரீன் விட்றா வந்துருச்சு. இப்போ திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே, அதாவது பாளையங்கோட்டையில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து அவ்வளோக்குள்ள எனக்கு வந்து முன்னாடி இருந்த ஒரு பாப்புலரேஷன் இப்போ கிடையாது. ஸோ மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். வாவ், கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே ஒத்துழைக்கிறாங்க. நான் வெளியே போனால் நல்லா சேஃப்டியோடு வெளியே போகிறாங்க. அவ்வளோ வந்து நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக அங்கே வந்து இப்போதைக்கு வெஹிக்கிள்ஸ் அவ்வளோ போகலை. மைக்ரோண்டு, மைக்ரோனுக்குற நேமை கேட்டாலே பயமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் வழி நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு பயம் இல்லை, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு அவேர்னஸ் தான். சரி, நம்ம ஒதுங்கி போகிறோம், அவ்வளோதான். தேவையில்லாமல் நம்ம ஃபேமிலிஸ் மேலே எதுவும் பண்ணுறக்கூடாது. அதனால் லெட் ஸ்டாண்ட் போய். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 144 தடை போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ மக்கள் அதுக்குள்ளே நம்ம எல்லா ஜாமும் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ ஓடி ஓடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி கம்மி தான், ஏன்னா நேற்றே நிறைய இடத்துல வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஸோ மக்கள் நல்ல லெவல், நல்ல லெவலுக்கு வந்து கவர்மெண்ட்டை மதிக்கிறாங்கங்கிறது இதிலே தெரியுது. ஓகே, நான் வர்ற உடனே எல்லாம் வந்தாச்சு.